நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதுமக்களின் முயற்சியால் 17 வருடங்களுக்கு பிறகு நிரம்பிய அரூர் பெரிய ஏரி. 165 ஏக்கர் பரப்பளவிலான ஏரி நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நெல்லை மாவட்டத்தில் கனமழையால் 2000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் விவசாயிகள் கவலை. தூத்துக்குடியில் கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேக்கம். காயல் பட்டினத்தில் ஒரே நாளில் 31 சென்டிமீட்டர் மழை பதிவு. தொடர் மழையால் நாகை, கன்னியாகுமரி, மயிலாடுதுறை மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தியுள்ள மீனவர்கள். அமராவதி அணையிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் அமராவதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. பழனி சண்முகா நதி ஆற்றில் கூடுதல் நீர் திறக்கப்படுவதால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சேலம் மாவட்டத்தில் தொடர் மழையால் கொப்பரை உற்பத்தி பாதிப்பு. குறைந்த அளவே விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டதால் வியாபாரிகள் ஏமாற்றம். நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூரில் பிணலாடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் முழு அடைப்பு போராட்டம். 500,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் 200 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. இந்தியாவில் முதல் முறையாக ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக தேசிய குடும்ப சுகாதார ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் மேலும் 10,549 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியா மியான்மர் எல்லையில் இன்று அதிகாலை 6.1 என்கிற ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. போதுமான கையிருப்பு இருப்பதால் கோவிஷீல்டு, கோவாக்சின் தடுப்பூசிகளை வணிக நோக்கத்துடன் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்திய கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் அதிநவீன 4வது நீர்மூழ்கி போர்க்கப்பலான INS வேளா நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. மும்பை பயங்கரவாத தாக்குதலின் 13ஆம் ஆண்டு நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ரஷ்யாவின் செர்பியா மாகாணத்தில் உள்ள லிஸ்ட் யாஸ்னியா நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனத்தில் கொரோனா தடுப்பூசியை 5 முதல் 11 வயது குழந்தைகளுக்கு செலுத்த ஐரோப்பா அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சூடான் நாட்டில் கிராமங்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்து சூறையாடியதில் 43 பேர் உயிரிழந்தனர். ஆஷிஸ் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் ஆஸ்திரேலிய அணியின் 47வது டெஸ்ட் கேப்டனாக பேட் கமின்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் நடந்து வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் சத்யன் 3வது சுற்றுக்கு முன்னேறினார். பாகிஸ்தான், வங்காளதேச அணிகள் இடையிலான 2 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடரின் 1வது கிரிக்கெட் போட்டி சட்டோகிராமில் தொடங்கி நடைபெற்று வருகிறது.
தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று காலையிலிருந்தே பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்தது. மழை இன்றும் தொடர்ந்து வருகிறது. மழை காரணமாக கோதையாறு மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்றம் செய்து வருவதால் மோதிரமலை குற்றியார் சாலை நேற்று முதல் துண்டிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர் போன்ற பகுதிகளில் நேற்று மாலை முதல் அவ்வப்போது விட்டுவிட்டு பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. இந்த நிலையில் இன்றும் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. ஆவடி, பட்டாபிராம், திருநின்றவூர், திருமுல்லைவாயல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் சோழவரம், அலமாதி, பொன்னேரி, செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக தொடரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்துள்ளது. தொடர்ந்து இரவு முழுவதும் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் இன்று காலையிலும் தொடர்ந்ததால் சந்தைக்கு காய்கறி கொண்டு வந்த விவசாயிகள் விற்பனை செய்ய முடியாமல் தவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல் பட்டினத்தில் அதிகப்படியாக 31 சென்டிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக திருச்செந்தூரில் 24 சென்டிமீட்டர் மழை பதிவானது. அதிகபட்ச அளவாக மாவட்டத்தில் உள்ள காயல்பட்டினம் பகுதியில் 31 சென்டிமீட்டரும், ஸ்ரீவைகுண்டம், ஏரல் போன்ற பகுதிகளிலும் கனமழை பதிவானது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. இன்றும் மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளன. தேங்கியுள்ள நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் குழந்தைகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் கழிவுநீரை அப்புறப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 25 வருஷமா நான் இந்த ஏரியால இருக்கேன். தண்ணி எப்போதும் வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கு. மழை அவங்க 10 வருஷம் இருந்தாங்க, அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க. இப்போ இவங்க வந்திருக்காங்க, இவங்ககிட்ட நம்பிக்கையோட நாங்கள் இருக்கோம். இதுக்கு வந்து யார் வந்தாலும் எந்த ஆட்சி வந்தாலுமே எங்களுக்கு வந்து இந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு கான் கட்டி விட்டாங்கன்னா அதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். எம்பி பார்த்துருக்காங்க, கீதாக்காட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்க்கா, இதில் வந்து நீங்கள் ஒரு கான் கட்டி விட்டால் இதுக்கு வந்து நடக்கும், கான் கட்டினாதான் அதுக்கு ஒரு முடிவு அப்படின்னு போன டைமே நானும் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க சரிம்மா அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு போனாங்க. மோட்டர்கள்லாம் வச்சு அடிக்க தான் செஞ்சாங்க. இந்த வாட்டி அதுமாதிரி செய்யணும். வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாகை மாவட்டத்தில் 50,000 மேற்பட்ட மீனவர்கள் இரண்டாவது நாளாக மீன்பிடிக்க செல்லவில்லை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தலின்படி அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், செருதூர், விழுந்த மாவடி, கோடியக்கரை, வேதாரண்யம் உள்ளிட்ட 27 மீனவ கிராமத்தில் உள்ள மீனவர்கள் இன்று இரண்டாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி முதல் தரங்கம்பாடி வரை நள்ளிரவு தொடங்கிய மழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. மழை மற்றும் கடல் சீற்றத்தால் 26 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 750 விசை படகுகள், 5,000 மேற்பட்ட பைபர் மற்றும் நாட்டு படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளச்சல், முட்டம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்ட விசைப்படகுகளும், 4,000 மேற்பட்ட பைபர் படகு மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லாத நிலையில் படகுகள் கரையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, இலங்கையை ஒட்டியுள்ள கடற்பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் கனமழையுடன் காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் பாம்பனில் வடக்கு கடற்கரை வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்பட்டது.
ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம், ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் 200 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. இந்த கனமழை காரணமாக பாம்பன் வடக்கு கடற்கரை வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றினர். கனமழையால் பாம்பன் ரயில் பாலம் அருகே நடைபெற்று வரும் புதிய பாலம் கட்டும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. சென்னை, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, விருதுநகர், அரியலூர், ராமநாதபுரம், திண்டுக்கல், தேனி, பெரம்பலூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, கடலூர், கன்னியாகுமரி, விழுப்புரம், திருச்சி, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நாமக்கல், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உட்பட 9 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் 3 நாட்களுக்கு மிக கனமழை நீடிக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வீடு சேதமடைந்ததால் 3 குழந்தைகளுடன் தாய் ஒருவர் குளியலறையில் வசித்து வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த சாமல்பட்டியைச் சேர்ந்தவர் ராதா. இவரது கணவர் உயிரிழந்த நிலையில் 3 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். தற்போது பெய்து வந்த கனமழையின் காரணமாக ராதா குடியிருந்த வீட்டின் பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து விழுந்தது. இதனால் வசிக்க இடமின்றி குளியல் அறையை தங்குமிடமாக மாற்றியுள்ளார். இதனால் தங்களுக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். இந்த நிலையில் சிங்காரப்பேட்டை மில்லிலிருந்து பெருமாள் நாயக்கன்பட்டிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த கணவன், மனைவி மற்றும் குழந்தை மூவரும் தவறி கீழே விழுந்ததில் மனைவிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிக் கொண்டிருந்தார். இதனையடுத்து குற்ற புலனாய்வு பிரிவு SI மற்றும் காவலர்கள் தங்களது டெம்போ வாகனத்தில் ஏற்றி ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவசர ஊர்திக்காக காத்திருக்காமல் துரிதமாக செயல்பட்ட காவலர்களை அனைவரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக கொப்பரை தேங்காய் உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உற்பத்தியாகும் கொப்பரை தேங்காய்கள் வழக்கமாக 1000 கிலோவிற்கு மேல் விற்பனைக்கு வரும் நிலையில் தற்போது 150 கிலோ அளவிலேயே விற்பனைக்கு வந்ததால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இங்கு விளையும் தேங்காய்களை மட்டை உரித்து கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. கடந்த 2-3 மாதங்களாக பெய்த மழையால் கொப்பரை உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சேலம் உத்தம சோழபுரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் கொப்பரை பருப்பு ஏலம் நடைபெற்றது. ஏலத்திற்கு தாரமங்கலம் வட்டாரத்தைச் சேர்ந்த 5 விவசாயிகள் மட்டும் 162 கிலோ கொப்பரை தேங்காய் பருப்பை கொண்டு வந்திருந்தனர். இதில் கொப்பரை பருப்பு கிலோ 70 ரூபாய் முதல் 94 ரூபாய் வரை விலை போனது. இதனால் கொப்பரை வாங்க வந்த வியாபாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.
நூல் விலை உயர்வுக்கு எதிராக திருப்பூரில் இன்று பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பின்னலாடைகளில் 70% அதிகமாக திருப்பூரிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த சில மாதங்களாக பின்னலாடை உற்பத்திக்கு முக்கிய மூலப்பொருளான நூலின் விலை 120 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டு 300 முதல் 350 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பின்னலாடை தொழில் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். நூல் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகம் எதிரே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் 500,000 அதிகமான தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக 200 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் கனமழை காரணமாக 2,000 ஏக்கரில் பயிரிட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் அடிவாரத்தில் உள்ள களக்காடு நாங்குநேரி பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஓடைகள் கால்வாய்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 4 நாட்களுக்கு முன்பு களக்காடு, மூங்கிலடி, ஏர்வாடி, சிறுமளஞ்சி, ஆனைக்குளம் பகுதிகளில் 2,000 ஏக்கரில் பயிரிட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழைநீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் பெரும்பாலான இடங்களில் வெள்ளநீர் தேங்கியுள்ளதால் வாழை மற்றும் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். வைகை அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் அணையில் நீர் திறப்பு வினாடிக்கு 2,900 கனஅடியிலிருந்து 5,915 கனஅடியாக உயர்த்தி பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 141 அடியை எட்டியதால் அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்ட நீரின் அளவு 2,300 கனஅடியாக உள்ளது. இந்நிலையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான மூலவைகை, வருசநாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று பிற்பகல் முதல் நள்ளிரவு வரை பெய்த கனமழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4,435 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை ஆற்றின் கரையோர மக்களுக்கு மீண்டும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழை பெய்து வருவதால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணைக்கு வரும் நீரின் அளவை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள வேளாண் விற்பனை வளாகத்தை சுற்றி கடந்த ஒருவார காலமாக கழிவுநீர் கலந்த மழைநீர் தேங்கி நிற்பதால் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தின் பின்பகுதியில் வேளாண் விற்பனை நிலையம் மற்றும் வேளாண் வணிக மைய அலுவலகங்கள் அமைந்துள்ளது. மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து வளாகத்தை சுற்றி தேங்கி நிற்பதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருகிறது. எனவே உடனடியாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து அங்கு தேங்கியுள்ள கழிவுநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை பொதுமக்கள் விடுத்துள்ளனர். கவரிப்பேட்டை ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் சாகசம் செய்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களை திருவள்ளூர் எஸ்பி அழைத்து அறிவுரைகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் பள்ளி மாணவன் மற்றும் மாணவி இருவரும் ஓடும் ரயிலில் அபாயகரமாக ஏறியும் கால்களை நடைமேடையில் தேய்த்தபடியும் பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வந்தது. இதுகுறித்து அறிந்த திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் சாகசத்தில் ஈடுபட்டவர்களை நேரில் அழைத்து இருவரிடமும் படிக்கட்டில் பயணம் செய்வதனால் ஏற்படும் ஆபத்து குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் ஓடும் பேருந்து, ஓடும் ரயில்களில் ஆபத்தான முறையில் பயணம் செய்வது குறித்து பொதுமக்கள் 6379904848 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் எனவும் எஸ்பி வருண்குமார் தெரிவித்துள்ளார்.
வாலாஜாபாத் தரைப்பாலம் பாலாற்று வெள்ளத்தில் உடைந்ததால் போக்குவரத்து வசதியின்றி சுற்றுவட்டார மக்கள் அவதியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாற்றில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாலாஜாபாத் பாலாற்று தரைப்பாலத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ளன. இதனால் அவலூர், கண்ணடியன் குடிசை, வரதராஜபுரம், ஆசூர், நெல்வேலி, கீழ்பேரமநல்லூர், அங்கம்பாக்கம் உள்பட 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்துள்ளனர். எனவே இந்த பாலத்தின் வழியாக இயக்கப்பட்ட பேருந்துகளை மாற்றுப்பாதையில் இயக்கி போக்குவரத்தை ஒழுங்கு செய்யும்படி அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக வரதமா நதி நீர்த்தேக்கம், பாலாறு, பொருந்தலாறு மற்றும் குதிரையாறு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாலாறு, பொருந்தலாறு அணைக்கு நீர்வரத்து 1200 கனஅடியாக உள்ளதால் அணையிலிருந்து 705 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வரதமா நதி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து 670 கனஅடியாக உள்ள நிலையில் அந்த நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. குதிரையாறு அணையிலிருந்து வினாடிக்கு 270 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வரதமா நதி நீர்த்தேக்கம் மற்றும் பாலாறு, பொருந்தலாறு அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் சண்முக நதி ஆற்றில் வெளியேற்றப்படுவதால் பழனியிலிருந்து மானூர், கீரனூர், கல்துறை வழியாக தாராபுரம் வரை செல்லக்கூடிய சண்முக நதி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தொடர் மழை காரணமாக சண்முக நதி ஆற்றில் கூடுதலாக நீர் வெளியேற்றப்பட வாய்ப்பு உள்ளதால் ஆற்றங்கரையில் ஆடு மாடுகளை மேய்க்க விவசாயிகள் செல்ல வேண்டாம் எனவும், ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் பொதுப்பணித்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையின் நீர் இருப்பு 88 அடியாக உள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 5033 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால் அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரித்ததால் உபரி நீரின் அளவும் அதிகரிக்கப்படும் என்பதால் அமராவதி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றுப்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. துறையூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் துறையூர் சுற்றுவட்டார ஏரிகள் நிரம்பின. நேற்று இரவு பெய்த கனமழையால் துறையூர் பெரிய ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அதிக நீர்வரத்து காரணமாக வழிந்து வரும் நீர் பாலக்கரை குடியிருப்பு பகுதி மற்றும் சாலைகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. 16 வருடங்களுக்கு பிறகு பெரிய ஏரி நிரம்பியதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வந்து பார்க்கின்றனர். உத்திரமேரூர் ஒன்றியத்தில் உள்ள 130 ஏரிகளும் 100% நிரம்பி வழிவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் 96 ஏரிகள் உள்ளன. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கட்டுப்பாட்டில் 130 ஏரிகள் உள்ளன. கடந்த வாரம் பெய்த வடகிழக்கு பருவமழையால் ஊரக வளர்ச்சித்துறையின் 130 ஏரிகளும் 100% நிரம்பி கலங்கள் வழியாக உபரி நீர் வெளியேறி வருகிறது. அதேபோல் பொதுப்பணித்துறையின் 96 ஏரிகளில் 85 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளன. பிற ஏரிகளும் நிரம்பி வருகின்றன. ஏறத்தாழ அனைத்து ஏரிகளும் நிரம்பி விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் இருப்பு உள்ளதால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் விவசாய பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான வட்டக்கானல், கொடைக்கானல் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் மீண்டும் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கும்பக்கரை அருவிக்கு கீழ் உள்ள கண்மாய்கள் அனைத்தும் ஏற்கனவே நிறைந்து வழிந்து வருவதால் கும்பக்கரை அருவியில் வரும் நீர் அப்படியே பாம்பாற்றில் சென்று வராக நதியாற்றில் கலந்து வருகிறது. அரூர் பகுதி மக்கள் முயற்சியால் 17 வருடங்களுக்கு பிறகு அரூர் பெரிய ஏரி நிரம்பியுள்ளது. தருமபுரி மாவட்டம் வாணியாறு அணையின் உபரி நீர் மற்றும் தென்கரை கோட்டை ஏரியின் உபரி நீரும் கல்லாரில் வெளியேறி காரை ஓட்டில் உள்ள சிறிய தடுப்பணைக்கு வந்து சேரும்.
இந்த நீர் கால்வாய் மூலம் 165 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட அரூர் பெரிய ஏரிக்கு வந்தடையும். பெரிய ஏரியில் ஒருமுறை தண்ணீர் நிரம்பினால் 3 ஆண்டுகளுக்கு அரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்யும். ஆனால் காரை ஓட்டு தடுப்பணையின் உயரம் குறைவாக இருப்பதால் ஏரி கால்வாயில் தண்ணீர் திரும்பாமல் நேரடியாக வாணியாற்றில் சென்று வந்தது. இதனால் அழகு அரூர் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் அரூர் பகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகளை அடுக்கி வீணாக வெளியேறும் தண்ணீரை தடுத்து அரூர் பெரிய ஏரி கால்வாய்க்கு திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டனர். மக்களின் முயற்சியை அடுத்து 17 ஆண்டுகளுக்கு பிறகு அரூர் பெரிய ஏரி நிரம்பி இரு கால்வாயிலும் உபரிநீர் வெளியேற தொடங்கியுள்ளது. பல வருடங்களுக்கு பிறகு ஏரி நிரம்பியதால் பொதுமக்கள் உபரிநீர் வெளியேறுவதை மலர் தூவி மகிழ்ந்தனர். மேலும் காரபோட்டு தடுப்பணையின் உயரத்தை அதிகப்படுத்தி ஏரிக்கு நிரந்தரமாக தண்ணீர் வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தர்மபுரியில் யானை தந்தங்களை காரில் கடத்தி விற்க முயற்சி செய்த 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். 25 கிலோ எடை கொண்ட 2 யானை தந்தங்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் 2 சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஏரியூர் பகுதியில் சட்டத்திற்கு புறம்பாக யானை தந்தங்கள் கடத்த இருப்பதாக தென்மண்டல இயக்குநர் வன உயிரின குற்ற தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் தர்மபுரி மாவட்டம் ஒகேனிக்கல் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டபோது சின்னசாமி, வினோத், கார்த்திக் ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் தப்பிய மேலும் சிலரை தீவிரமாக தேடி வருகின்றனர். தென்காசியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்திய 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 700 கிலோ குட்காவையும் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். தென்காசி மாவட்டம் தென்காசி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வாகனத்தில் குட்கா கடத்தல் நடைபெறுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவல்துறையினர் தென்காசி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சந்தேகப்படும்படியாக சென்ற வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ததில் குட்காவை கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து அமரேஸ்வரன் மற்றும் ரமேஷ் பட்டேல் ஆகியோரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 700 கிலோ குட்கா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த தேவிகாபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் சுமார் 17 லட்சம் முறைகேட்டில் அதிகாரிகள் ஈடுபட்ட நிலையில் நடவடிக்கை எடுக்காத நிர்வாக குழுவை கலைத்து மாவட்ட இணைப்பதிவாளர் ராஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த சங்கத்திற்கு செயலாளராக பணியாற்றி வரும் குப்பன் என்பவர் கடந்த 2018 முதல் 2021 வரையில் சுமார் 3 ஆண்டுகளில் சுமார் 17,74,000 ரூபாய் கையாளல் செய்துள்ளதாக தணிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குற்றத்தை ஒப்புக்கொண்ட குப்பன் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். சங்க செயலாளர் குப்பன் செய்த முறைகேடுகளை கண்டுகொள்ளாத நிர்வாக குழுவை கலைத்து மாவட்ட இணைப்பதிவாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள மேலவெளியூர் கிராமத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக மயானப்பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடல்களை வாய்க்கால்களில் இறங்கி சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் சடலத்தை எரிப்பதற்கு எரிமேடை போன்ற எந்த வசதி இல்லை எனவும் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சுடுகாட்டிற்கு செல்வதற்கு மயான பாதை அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழை பெய்து வருவதால் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள வீரான் குளத்தின் கரை உடைந்து ஊருக்குள் வெள்ளம் புகுந்தது. இதுகுறித்து நாங்குநேரி தாசில்தாருக்கு தகவல் தெரிவித்தும் சம்பவ இடத்திற்கு வராததால் அப்பகுதி மக்கள் ஏர்வாடி நாங்குநேரி சாலை வழியாக வந்த அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாங்குநேரி தாசில்தார் கரை உடைப்பு சீரமைக்கப்படும் என்று பொதுமக்களிடம் கூறியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.
தஞ்சை மாவட்டம் திருவையாறில் நேற்று 12 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் திருவையாறை அடுத்த குலிமாத்தூரில் 250 ஏக்கரில் நடவு செய்யப்பட்டுள்ள சம்பா தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை செலவு செய்து உள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். புரட்டாசி மாதத்திலிருந்து மழை பிடிச்சி 3 மாசமா பெய்யும் சார். நாங்கள் விட்ட நாற்று சாடை அழுவி குளகுளத்து போய் எழுச்சி மீண்டும் அதை நாங்கள் பறித்து 220 ஏக்கர் நட்டுருக்கோம் சார். நட்டு இப்போ மீண்டும் எங்களால் அந்த நாற்றை கவர்ந்து பண்ண முடியாது சார். குறைஞ்ச நாளையில் நடுறது மாதிரி எங்களுக்கு ஒரு விதை கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்கன்னா ஒரு சலுகையாக இருக்கும் சார். இந்த பாருங்கள், ஒரு விவசாயினுடைய வாழ்வாதாரம் இதுதான். எங்களுக்கு வந்து நல்ல முறையில் இந்த இதை பண்ணி கவர்மெண்ட் ஆட்சியாளர்கள் எங்களுக்கு நல்லபடியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கிறேன். அது நேற்று மூணு நாற்று நட்டோம். இப்போ 5 நாளைக்கு முன்னாடி வந்து ஐயா கலெக்டர் ஐயா இருந்தாங்க, எம்எல்ஏ ஐயா இருந்தாங்க, வந்து பார்த்து போனாங்க. மறுபடியும் நேற்று மூணு நட்டு நட்டு விடுந்தோம், ரொம்ப கரைஞ்சி போய் இதாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. ஏக்கருக்கு 5,000 20,000 செலவு பண்ணி மனம் வச்சுருக்க சொன்னாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கூலி விவசாயி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்து இதாக கிரௌண்ட் தான் எங்களுக்கு நல்லது செய்யணும் சார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள கீழ்ச்செருவாய் கிராமத்தில் உள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் 4 தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் லிவலம், சாத்தனத்தம் உள்ளிட்ட 25-க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் திட்டக்குடி வருவதற்கு சுமார் 25 கிலோமீட்டர் சுற்றி வரும் அவல நிலை உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள ஆர் வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தில் நீர்வரத்து ஓடையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையில் உள்ள தரைப்பாலம் முற்றிலுமாக மூழ்கியது. இதனால் மக்கள் ஊரை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பரமக்குடி மாநில நெடுஞ்சாலையில் உள்ள தரைப்பாலம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் துண்டிக்கப்பட்டது. கல்லல் அருகே அரண்மனை சிறுவயல் சருகனி ஆற்றில் நேற்று பெய்த மழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழையால் ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டது. இதனால் 30 கிலோமீட்டர் பேருந்துகள் சுற்றி செல்வதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். வெள்ளாற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக தொழுதூர் அணையிலிருந்து 8,062 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் தொழுதூரில் வெள்ளாற்றின் குறுக்கே உள்ள தொழுதூர் அணைக்கட்டுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி தொழுதூர் அணைக்கட்டுக்கு வினாடிக்கு 8,062 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அப்படியே தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக வெள்ளாற்றில் இரு கரையோரம் உள்ள 70-க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் வரத்து காரணமாக தக்காளியின் விலை குறைந்துள்ளது. சில நாட்களாக உயர்ந்திருந்த விலை மீண்டும் குறைந்துள்ளதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். வெளி மாநிலங்களில் இருந்து ஒரே நாளில் 200 டன் தக்காளி லாரிகள் மூலம் ஓசூர் பத்தலப்பள்ளி தக்காளி மண்டிக்கு வந்துள்ளதால் தக்காளி விலை 2 மடங்கு சரிந்துள்ளது. இதனால் பொதுமக்களுக்கு சந்தைகளில் சில்லறை விற்பனையில் முதல் ரக தக்காளி 60 ரூபாய் முதல் 70 ரூபாய்க்கும் இரண்டாவது ரக தக்காளி 40 ரூபாய் முதல் 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த 4 நாளாக லைட்டாக மழை இல்லாதனால கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால தக்காளி வந்து லோக்கலில் அரிவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ராய்ப்பூர் மகாராஷ்டிரா வெளியூர் தக்காளி நிறைய வண்டி வந்துட்டு இருக்குது. இங்கே வந்திருக்கிறனால கிரேடு வந்து 25 கிலோ கிரேடு வந்து 600 ரூபா வேலை போயிட்டுருக்குது. அதிலே செகண்ட் குவாலிட்டி வந்து 300 ரூபாய்க்கு போயிட்டுருக்குது. கிலோ 25 ரூபா மினிமம், 15 to 25, 30 ரூபா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து அதிகரித்து இருப்பதால் தக்காளி விலை சரிந்துள்ளது. கோயம்பேடு சந்தைக்கு ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டத்தில் இருந்து வெளி மாநிலத்தில் இருந்து காய்கறிகள் கூடுதலாக வரத் தொடங்கியுள்ளதால் மேலும் விலை சரிய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது சில்லறையாக கிலோ 40 ரூபாய் முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக KRS அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு தொடர்ந்து 13,900 கனஅடியாக அதிகரித்துள்ளது.
KRS அணைக்கு நீர்வரத்து 11,062 கனஅடியும் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு 13,200 கனஅடியாகவும் உள்ளது. இதேபோல் கபினி அணைக்கு நீர்வரத்து 1,861 கனஅடியாகவும் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு 700 கனஅடியாகவும் உள்ளது. தமிழகத்தில் தக்காளி விலை உயர்வு தற்போது பேசு பொருளாகியுள்ளது. அந்த வகையில் சென்னையை அடுத்த ஆவடியில் மீனாட்சி தியேட்டரில் நடிகர் சிம்புவின் மாநாடு படம் பார்க்க வந்தவர்களுக்கு சிம்பு ரசிகர் மன்றம் சார்பில் தக்காளி பரிசளிக்கப்பட்டது. குருபெயர்ச்சி லட்சார்ச்சனை பூர்த்தியை முன்னிட்டு மயிலாடுதுறை வள்ளலார் கோவிலில் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான வதானியேஸ்வரர் கோவில் உள்ளது. ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி தனி சந்நிதியில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் இந்த கோவில் குரு பரிகார தலமாக விளங்கி வருகிறது. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு கடந்த 13ஆம் தேதி தொடங்கி இந்த கோவிலில் லட்சார்ச்சனை நடைபெற்று வந்தது. லட்சார்ச்சனை பூர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்திக்கு நடைபெற்ற புஷ்பாஞ்சலியில் 16 வகையான மலர்களை கொண்டு பூஜை நடத்தப்பட்டது. இதில் தருமபுரம் ஆதீன மற்றும் மயிலம் பொம்மபுரம் ஆதீன கர்த்தர் ஆகியோர் பங்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலவாக்கம் கடற்கரையில் கரை ஒதுங்கியதாக சிறிய சுவாமி சிலைகள் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கம் கடற்கரையில் ஒரு புத்தர் சிலை, இரண்டு அம்மன் சிலை, ஒரு சிவன் சிலை உள்ளிட்ட சிலைகள் ஒதுங்கின. இதனை கண்ட நபர் ஒருவர் 4 கற்சிலைகளையும் நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். சிலைகளை பெற்றுக்கொண்ட போலீசார் வருவாய்த்துறையில் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெய்து வரும் கனமழை காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று முன்தினம் முதல் தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பு கருதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் களக்காடு, தலையணை அருவி மற்றும் நம்பி கோவிலுக்கு பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவு கனமழை பெய்து வருவதால் தலையணையில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் குளிக்கும் இடத்தை தாண்டி தண்ணீர் கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக துணை இயக்குநர் அறிவித்துள்ளார். மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் தலையணை அருவிக்கு செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் திருக்குறுங்குடி வனத்திற்குள் அமைந்துள்ள நம்பி கோவிலுக்கும் பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் கறிக்கடை உரிமையாளரின் ஏடிஎம் கார்டை மாற்றி 1,00,000 மோசடி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை பாலன் நகரைச் சேர்ந்த சதாசிவம் கறிக்கடை வைத்துள்ளார். இவர் கீழராஜ வீதியில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்றபோது அருகிலிருந்த இளைஞரின் உதவியை நாடியுள்ளார். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட கார்ட்ஜான் என்ற அந்த இளைஞர் ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்து அதிலிருந்த 1,74,000 ரூபாயை 20 நாட்களில் செலவு செய்துள்ளார். இதுகுறித்து சதாசிவம் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் மோசடி செய்த கார்ட்ஜானை கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியைச் சேர்ந்த பவன் என்பவர் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு மலையடிவாரம் கிரிவலம் பகுதியில் உள்ள கடைகளில் பொருட்கள் வாங்கிவிட்டு கடைக்காரரிடம் பணம் கொடுக்க தனது பையை எடுத்துள்ளார். இந்நிலையில் பையில் வைத்திருந்த 63,000 ரூபாய் பணம் நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.
சத்தியமங்கலம் நகராட்சியில் டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கையாக கொசு மருந்து தெளிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் சாலைகளின் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. தேங்கியுள்ள தண்ணீரால் டெங்கு கொசு பரவ வாய்ப்புள்ளதால் அவற்றை அகற்றும் பணியில் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனா்.